புதுச்சேரியில் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொன்னூற்றி ஏழு புள்ளி ஏழு ஐந்து சதவீத மாணாக்கர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மொத்தம் ஏழாயிரத்து அறுநூற்று பத்து மாணாக்கர்கள் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை எழுதினர் அவர்களுடைய தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன அதன்படி தொன்னூற்றி ஏழு புள்ளி ஏழு ஐந்து சதவீத தேர்ச்சியுடன் ஏழாயிரத்து நானூற்று முப்பத்து ஒன்பது மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இவர்களில் மூன்றாயிரத்து எழுநூற்று எழுபத்தி இரண்டு மாணவர்கள் மூன்றாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஏழு பேர் மாணவிகள் ஆவர் தேர்வெழுதிய நூறு பள்ளிகளில் ஐம்பத்து மூன்று பள்ளிகள் நூற்றுக்கு நூறு தேர்ச்சியை பெற்றிருக்கின்றது தமிழ் ஆங்கிலம் மற்றும் உயிரியல் ஆகிய பாடங்களில் தலா ஒருவர் மட்டுமே நூறு சதவீத மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் ஒட்டுமொத்தமாக நூற்று எழுபத்து ஒன்பது மாணாக்கர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் கடந்த கல்வியாண்டு முதல் புதுச்சேரி அரசு சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை பின்பற்றி வருவதால் மாணாக்கர்கள் தமிழக பாடத்திட்டத்தின் கீழ் நடைபெற்ற பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை எழுதவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது